அவன் ஷூவை கழட்டி காலை அது மேலே வச்சுருக்க ஸ்டைல் ஆகட்டும், அந்த சிகரெட்டை லெஃப்டில் பிடிக்கிற விதமாகட்டும், இது அப்படியே ப்ரமோத் தான். உங்கள் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் ஆத்தரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேன். இதுதான் நவீன ட்ரூத் சீரம். ட்ரூத் சீரத்தில் எல்எஸ்டி கலர் தான் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும், உண்மையை சொல்ல வைக்கிற மருந்து. ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் யார் மேலேயும் பயன்படுத்தலை, ஏன்னா அதுக்கு சட்ட ரீதியாக அனுமதியும் இல்லை. அதனால் இந்த மருந்தோட கட்டுப்பாட்டில் அவர் உண்மையாக சொன்னாலும் நீங்கள் அது கோர்ட்டில் அனுமதிக்க முடியாது. இந்த கேஸ் கோர்ட் சட்டத்திட்டங்களை மீறினதாக இருக்குது, உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகே சார், யா ஓகே, கோ அஹெட், கேர்ஃபுல். இது அவர் மேலே ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். ஓகே, திரும்பவும் பயன்படுத்தணும்னா அதுக்கு சில நாளாவது ஆகும். பிரமோத், பிரமோத், நான் யாருன்னு தெரியுதா? உன்னோட கலீக் வேலாயுதம். கேட்குதா பிரமோத்? உன்னுடைய மரணம் இயற்கையானதா இல்லை தற்கொலையா? தற்கொலை. ஏன், ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்ட? ஆ பிரமோத், ஆ அவன் மருந்தோட பவர் இருக்கிறான், ரொம்ப டைம் இல்லை. உன் மூளையோட காப்பியை இன்னொருத்தர் மூளைக்குள்ளே எப்படி செலுத்த முடியும்? எப்படி இன்னொருத்தர் மூளையை நீ டேக் ஓவர் பண்ண முடியும்? என் மூளையோட டிஜிட்டல் பேக்கப்பை இன்னொருத்தர் மூளையில் இம்போஸ் பண்ண நான் செலக்ட் பண்ண முதல் ஆள் தீனா, என் ஜிம் ட்ரெய்னர். அவன் மூளைக்குள்ளே எலக்ட்ரானிக் ஜெல்லை இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக பல ஆயிரக்கணக்கான செவன்த் ஜென்ரேஷன் ஸ்மார்ட் நானோ டிரான்ஸ்மிட்டர்ஸை தீனா மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் மேலே பற்ற விடுவேன். இம்மீடியட்டாக ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற என் டிஜிட்டல் நினைவுகள் அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸில் காப்பி ஆகிடும். சுய நினைவுக்கு வரும்போது அவன் எப்பவும் போல் சாதாரணமாக தான் இருப்பான். என்னோடய பரிசோதனை வெற்றியாக தோல்வியான உண்மையை கண்டுபிடிக்க என் உயிரை நானே சாகடிச்சேன். நான் சாகர கடைசி நொடியில் என் மூளையில் இருக்கிற நானோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தீனா மூளைக்கு சிக்னல் அனுப்பி காப்பி பண்ணுற ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ணிடும். அதோட முதல் கட்டமாக குறிப்பிட்ட எலக்ட்ரிக்கல் ஷாக்கை அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூளைக்குள்ளே அனுப்பி தீனாவுடன் நினைவுகளை அழிச்சிடும். உடனே அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸில் இருக்கிற என் டிஜிட்டல் நினைவுகள் அவன் மூளையில் காப்பி ஆகிடும். தீனா சுய நினைவு திரும்பி கண் முழிக்கும் போது அவனுக்குள்ள நான் தான் இருப்பேன், புது மனுஷனா. நான் இன்னொருத்தர் உடம்பில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் லேபில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் என் நிகழ்கால நினைவுகள் லைவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரி, அந்த ஜிம் ட்ரெய்னரோட ஒய்ஃபை ஏன் கொண்ண? வெரி இரிட்டேட்டிங் பர்சன். உனக்கு எங்கேருந்து வந்துச்சு இந்த புது பழக்கம்? கொஞ்சம் நாளாவே நீ சரியில்லை, வீட்டுக்குள்ளேயே சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க. சீ, வர வர நீ செய்யறத பார்த்தா என் புருஷன் நானே சந்தேகமா இருக்க. நடிகை விம்ஷா, அவளை ஏன் கொண்டேன் உனக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ, பில்லு கொடுத்துருங்க. டேய், என்ன பழக்கண்டா இது? கிளீனாக தானே இருக்கு. இது என்ன லேபா, அது என்ன கெமிக்கலா? தொடன்னு தொடச்சிக்கிட்டு பழகிடுச்சு. நம்மளாம் இது மாதிரி வெளில அவுட்டிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சு. கடைசியாக எங்கள் 25th வெட்டிங் ஆனிவர்சரி தான் எல்லாரும் அவுட்டிங் போகணும். லைஃப்ல பாதி நேரம் லேபு ரிசர்ச்னு அங்கேயே கிடக்குறான். நம்மளை சுற்றி இருக்கிற அழகான விஷயங்களை ரசிக்க மறந்துட்டு பிரமோத். நீ மேதா ரசிக்க ஆரம்பிக்கணும், புது மனுஷனா. கண்டு இல்ல உனக்கு. Listen, I said I'm sorry. அவங்க தான் அறிவில உன் மேல ஏறாங்கன்னா நீ அதோடி போக கூடாது. ஹலோ சார், மரியாதை பேசுங்க. தெரியாம தான் கைப்பிடிச்சு, அதுங்க சாரி கேட்டாங்களே, எதுக்கு ரூடா பேசுறீங்க? உங்க மேடம் என்னன்னா யார் கைப்பட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, அதுக்காக நானும் போடுமா? விடுங்க, நான் பாவம் வயசானவங்க, அவங்கள போய் அடிச்சுக்கிட்டு மரியாதை தெரியாதவங்க கிட்ட டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. லெட்ஸ் கோ. சாவச்சு பாத்துங்க. அப்பவே முடிவு பண்ணேன்,
அந்த மேக்கப் மேன் வழியாக தான் அவளை முடிக்கணும்னு. அது எப்படி? இங்கே இருக்கிற ஒரு உடம்புலேருந்து இன்னொருத்தர் உடம்புக்குள்ளே ஒரு நாள் போக முடியுது, அது எப்படி சாத்தியம்? நான் தீனா உடம்புல முழித்த உடனே என் அடுத்த ஆளை செலக்ட் பண்ணி அவன் மூலையிலையும் என்னுடைய அப்போதைய கடைசி நினைவுகள் வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் நான் சாகர சூழ்நிலை வரும்போது இன்னொருத்தன் ஆக்டிவேட் ஆகி அவனுக்குள்ளே உயிர்த்து வந்துடுவேன். இப்படித்தான் மேக்கப் மேன் செத்த உடனே ருத்ரன் உடம்புல முழிச்சிக்கிட்டேன். இப்போது ருத்ரனை கொல்லணும், அப்போ தான் என்னோடய கடைசி நினைவுகளோட அடுத்த ஆளுக்குள்ளே போக முடியும். அது எப்படி செய்கிற? எங்கே செய்கிற? லேப்ல தான் அதை பண்ண முடியும். எங்கே இருக்கும் லேப்? மை லேப். எங்கே இருக்கும் லேப்? பிரமோத், அந்த லேப் எங்க இருக்கு? லேப் அடுத்து யாருன்னு கேளுங்க. இப்போ நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா அடுத்து யார் ஆக்டிவேட் ஆவாங்க? பிரமோத், யார் ஆக்டிவேட் ஆவாங்க? பிரமோத், கம் ஆன் டாக்டர். யாரு? கம் ஆன் டாக்டர். யாரு? Come on. No. Dr. Pramod, come on. யாரு? யார் ஆக்டிவேட்டா வாங்க? யாரா நீ வருவ? கேள்வி பிரமோத், கேள்வி. யார ஆக்டிவேட் பண்ணிருக்க? யாரு? யாரு பிரமோத்? யாரு? யாருக்கிட்ட மருந்து தர? கண்டோ கண்ட்ரோல் செல் இவரை பாருங்க. சார், ஐயோ ஓகே. ஐயோ என்னடா மறக்கிறான்?